சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் மங்களமான விளம்பி வருஷ புத்தாண்டு வாழ்த்துக்கள். 1000 விலங்குகள் காட்டில் இருந்தாலும் சிங்கம்தான் ராஜாவாக இருக்கும். நமக்கெல்லாம் இது தெரிந்த விஷயம். எந்த சபையாக இருந்தாலும் நீங்கள் தான் தலைவனாக இருக்க வேண்டும் என்ற நியதி ஒரு இடத்துல இருக்கிறது. ஜோதிட ரீதியாகவும் அது பரிந்துரை செய்யப்படுகிறது. உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த வருஷம் குருவினுடைய அமர்வும் சனியினுடைய அமர்வும் உங்களுக்கு என்ன பலாபலன்களை கொடுக்கிறார் என்பதை கொஞ்சம் பார்க்கணும். குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்குங்க 3வது பாவத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சில தூரத்து உறவுகளோட பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக கூட சில பேருக்கு இருக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெற்றி என்று தான் சொல்லப்படுகிறது. உத்தியோகம், தொழில்துறை, படிப்பு, வெளிநாட்டு பயணங்கள், மேல் படிப்பு, பட்டம் பெறுதல், இது எல்லாமே சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. 5வது பாவங்க உங்களுடைய ராசிக்கு 5வது பாவம் பஞ்சமஸ்தானம். தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். ரெண்டு பேருமே பகை பெறாத கிரகங்கள். குரு என்ற கிரகத்தை வச்சு தான் படிப்பை பார்க்குறோம். அந்த வீட்டில் தான் சனி சஞ்சாரம் செய்கிறார். மாணவர்களுக்கு படிப்பில் தடை ஏற்பட்டிருந்தால், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு தடை ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்வீர்கள். இந்த காலகட்டத்தில் விட்டதை தொடர்ந்து மேலே படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சிறந்த பலனாக இருக்கும். உத்தியோக சம்பந்தமான உயர்வுகள் கூட சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். உங்கள் ஜாதகத்திற்கு இந்த குரு என்ற கிரகம் மிகச்சிறந்த பலனை செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான். உங்கள் ராசியாதிபதி சூரியன், ஆனால் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த குருன்ற கிரகம். அவர் சுகஸ்தானமாகிய 4வது பாதத்துக்கு 11ஆம் தேதி 10வது மாதம் 2018 பயிற்சி ஆவாருங்க. இப்போ எப்படி வாழ்க்கை அப்படின்னா, பணம் நிறைய இருக்கிறது, சந்தோஷமும் இருக்கிறது, ஆனால் நிம்மதி இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அது கூட உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சிறப்பாக கிடைக்கும். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள், வேறு தேசம் போனவர்கள் உங்களோடு வந்து உறவாடி மகிழக்கூடிய காலமாக சொல்லப்படுகிறது. மாணவர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான காலம் என்று தான் சொல்லப்படுகிறது. ஆசிரியர் துறையை சார்ந்தவர்களுக்கு, போதிக்கும் தன்மை உடையவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு இது ஒரு சிறந்த காலம். முதலீடுகள் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதீதமான முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்கள். இரவு நேர பயணங்களை முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசிக்கு ராசியாதிபதி சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம்தாங்க. இந்த பிரபஞ்சத்தில் சூரியன் என்ற கிரகம் பலமான ஒரு கிரகம். அதனுடைய சஞ்சாரமே இந்த உலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் உங்களுக்கு ராசியாதிபதி இந்த சூரியனாக இருக்கிறதுனால சூரியனுக்குடைய ரத்தினம், ஏற்புடைய ரத்தினம் அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா மாணிக்கம் என்று சொல்லக்கூடியது. ஆங்கிலத்தில் ரூபி அப்படின்னு சொல்லுவோம், தேசிய மொழியில் பத்து டெலிம அப்படின்னு சொல்லுவோம். சிவப்பு நிறமான ரத்தினம் அதுதான் உங்களுடைய ராசியாதிபதிக்குடைய ரத்தினம். அணிந்து பாருங்கள், வாழ்க்கையை வசப்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு அமையும். மீண்டும் உங்களுக்கெல்லாம் விளம்பி வருஷ புத்தாண்டு வாழ்த்துக்கள்.